Next, numerical problem 3 paakalam. A copper wire of 10 power minus 6 meter square area of cross section carries a current of 2 ampere. If the number of free electrons per cubic meter in the wire is 8 into 10 power 28, calculate the current density and average drift velocity of electrons. 10 அடுக்கு மைனஸ் 6 மீட்டர் ஸ்கொயர் குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட ஒரு தாமிர கம்பி வழியே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது. ஒரு கனமீட்டரில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 8 × 10^28 எனில் மின்னோட்ட அடர்த்தி மற்றும் சராசரி இழுப்பு திசைவேகத்தை கணக்கிடுக. இப்போ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறுக்கிட்டு பரப்பு கொடுத்துருக்காங்க, மின் ஓட்டம் கரண்ட்டு, ஒரு கனமீட்டரில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இது கொடுக்கல, இது தேவைப்படும், அதனால நாம இதை எழுதிக்கணும், தெரிஞ்சிருக்கணும். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மின் ஓட்ட அடர்த்தி கரண்ட் டென்சிட்டி கேட்டிருக்காங்க, இழுப்பு திசைவேகம் தட் இஸ் ட்ரிப்ட் வெலாசிட்டி ஆவரேஜ் ட்ரிப்ட் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. முதல்ல கரண்ட் டென்சிட்டிக்கு டெஃபினேஷன் என்ன, ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ பை ஏ. தேர்ஃபோர் ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ எவ்வளவு, 2 ஆம்பியர், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 1 × 10⁻⁶. அப்போ 2/1 தான், இது மேலே போச்சுன்னா 2 × 10⁻⁶ யூனிட் என்ன வரும், ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அடுத்து இழுப்பு திசைவேகம் அல்லது ட்ரிப்ட் வெலாசிட்டி VD ஈக்குவல் டு எழுதணும் இல்லையா, இது எங்க இருந்து வருது, I இஸ் ஈக்குவல் டு NEAVD இந்த சமன்பாட்டில் இருந்து கொண்டு வரலாம். தேர்ஃபோர் VD இஸ் ஈக்குவல் டு I பை N ஏ அப்படின்னு வரும். இப்போ ஐ பை ஏ வந்து என்னது, ஜே. தேர்ஃபோர் இட் இஸ் ஈக்குவல் டு ஜே பை என்இ. தேர்ஃபோர் ட்ரிப்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜே, எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 2 × 10⁶ கண்டுபிடிச்சிருக்கோம். 2 × 10⁶ பை என் எவ்வளவு, 8 × 10⁸ E 1.6 × 10⁻¹⁹. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா VD இஸ் ஈக்குவல் டு 2 கேன்சல் பண்ணலாமா, 4 வரும். இந்த பவர்ஸை பார்த்தீங்கன்னா இது ஒரு இங்கே 28 − 19 அப்போ 9 மிச்சம் இருக்கும், மேலே போச்சுன்னா −9 ஆகும், அப்போ 10⁻³ மிச்சம் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும், 4 × 1.6 என்ன வரும், 6.4 வரும். தேர்ஃபோர் VD இஸ் ஈக்குவல் டு இந்த 1/6.4 நீங்கள் கிளச் டேபிளில் இன்வர்ஸ் டேபிளில் பார்க்கணும். 6.4 இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1562 or 3 அந்த ரேஞ்சில் வரும், இன்ட்டு 10⁻³ இருக்கு. தேர்ஃபோர் VD இஸ் ஈக்குவல் டு புக்கு ஆன்சர் கொண்டு வரணுன்னா ஒரு 2 digit தள்ளி வச்சோம்னா 15.6 இங்கே 2 digit மைனஸ் பண்ணிட்டதுனால 10⁻⁵ மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டின்றதுனால. நார்மலாக சயின்டிஃபிக் யூனிட்டில் எழுதணும் அப்படின்னா −3 − 6 அப்படி தான் எழுதுவோம் இல்லையா. அப்போ VD இஸ் ஈக்குவல் டு 156 × 10⁻⁶ மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னும் எழுதலாம். தேங்க்யூ.